காடு மேய்ச்சா எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்க. மாட்டை விட நல்ல லாபம் வருதுப்பா இதில். ஆடுக்கு வந்து நல்லா ஈவினிங் டைமில் அது மேயர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வாய் நிறைய மேவெடுத்து சாப்பிடுது, நல்லா வகுறு புடுபுடுன்னு வயிறாயிக்குது. அதில் வந்து நம்ம வந்து அதுக்கு எதுவுமே போடுறதில்ல, அது வாட்டில் இன்கம் வந்துட்டுருக்குது. ரெண்டு குட்டி மூணு குட்டின்னு ஓடுது. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போடும், மேவு நிறைய கொடுத்தோம்னா மூணு குட்டி போடுது. அதில் வந்து நல்லா வருமானம் வருது. அதே மாதிரி செம்பிரியாடும் அப்படி தான். இப்போ செம்பிரியாடும் வெள்ளாடு ரெண்டு ஐட்டம் இருக்குது எங்ககிட்ட. அது பிரிஞ்சு மேயாமல் சேர்த்து புதுசாக வாங்கும்போது சேர்த்து மேய்க்கணும். அப்புறம் சேர்த்து மேய்ச்சி பழகிட்டோம்னா அது வாட்டில் போயிது. நம்ம அது கண்டுக்க வேண்டியதே இல்லை, கஷ்டமும் இல்லை. அது வாட்டில் மேய்ஞ்சிட்ருக்கோம். பால் அதுக்கு குட்டிகளுக்கு தகுந்த பால் அதில் வந்துடுது. நம்ம அதுக்குன்னு சொல்லி ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. வருமானம் நல்லா வருது. ஐடி கம்பெனியில் வர்றதை விட சம்பளமெல்லாம் அதிகமாக வரும். ஆனால் வந்து என்னென்னா நம்மளாக பண்ணணும்னா நல்லதுப்பா. அடுத்த ஆடுகளை போட்டு பண்ணணும்னா அது வந்து அவங்க ஏமாத்திடுவாங்க, செய்ய பார்க்காம விட்டுருவாங்க. இது அப்படி இல்லை, நம்ம பார்த்தோம்னா இப்போ பால் குடிக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். குட்டிங்க போடுறப்போ ஒரு சில குட்டி குடிக்குது, ஒரு சில குட்டி குடிக்கிறது இல்லை. நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம குடிக்க வைக்கணும். குடிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் வேறு நேற்று ஒரு ஆடு ஈனுச்சு, ரெண்டு குட்டி ஓட்டது, பால் குடிக்கல. நான் குடிக்க வச்சேன், ஒரே டைம் தான் குடிக்க வச்சேன். ரெண்டாவது டைம் வந்து அதே குடிச்சிச்சு. நைட்டு கூட எழுந்திரிச்சு பார்க்கற அது வாட்டு குடிச்சிட்டு இருக்குது. நம்மளுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பருத்திக்கு எப்படி ரெண்டு ஈத்து வரும்? இயற்கை மருந்துக்கு தான் போடுறோம். மறுபடியும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணுறது இல்லை. சும்மா இயற்கையாக தான் இந்த தலைகை அது இதுதான் போடுறோம். அதிகமாக வந்து இந்த சளி பிடிச்சா அது இதுவும் பண்ணுன்னா இந்த வேப்பந்தலை வந்து புகை போடுவோம். ஈவினிங் டைமில் புகை போடுவோம். அப்புறம் மஞ்சள் களைச்சி கரைச்சி தண்ணி வைப்போம். அது வந்து குடிச்சுக்குது, ஆடுக குடிக்கும், கோழிங்க எல்லாம் குடிச்சுக்கும். குடித்தாலும் நல்லது. அந்த புகை வைக்கிறதுனால எந்த சீக்கும் வர்றதில்லை. அப்புறம் காற்று எங்களுக்கு நல்லா காற்று இருக்குது, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சொல்கிறதுனா அதில் மாடுலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். மாடில் வந்து ஒன்றும் பெருசாக லாபம் கிடைக்கல. அப்புறம் டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு. அதுலேயும் ஒன்றும் அவ்வளோக்கா இல்லை, டார்ச்சர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இது அப்படி இல்லை, நம்ம வேலைகளையும் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறமா தண்ணி வாய்க்கணும்னா பார்த்துக்கலாம், வீட்டு வேலை செஞ்சுக்கலாம். முடிகிற நேரத்துக்கு அவர் ஆட்டை ஊற்றி விட்டால் போதும். வெள்ளாடெல்லாம் நம்மளுக்கு வேலை இருந்ததுன்னா நம்ம எங்காவது வேலைக்கு போகணுமா, வேறு தொழில் அதாவது ஏதாவது ஜோலிகள் இருந்தால் கூட போயிட்டு வந்து ஈவினிங்கில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அவுத்து விட்டால் கூட போதும். அது வாட்டில் மேய்ஞ்சிக்குது. அதுக்குன்னு ஒரு செலவும் இல்லை. அப்புறம் வைத்தியம் ஒன்றும் பெருசாக நாங்கள் இங்கிலீஷ் மருந்துகள்லாம் ஒன்றும் பண்ணணும் இல்லை, இயற்கை மருந்துகள் தான் பண்ணுறோம். சளி பிடிச்சா இந்த கொத்தமல்லி சீரகம் மிளகு அந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் கொடுத்துருவோம். அப்படி வேறு எதுவும் இது இல்லை. சாம்பிராணி புகை வேப்பந்தலை புகை போடுவோம். அப்படின்னா அந்த மூக்குலையெல்லாம் ஒழுகிட்டுங்கிட்டு இருந்ததுதான் இந்த பனி காலத்தில். அப்படி இந்த மாதிரி டைம்லாம் அந்த வெயில் காலத்துலாம் அப்படி வர்றதில்லை, சளியெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பகுத்தில் போச்சுன்னா அதுக்கு வந்து ஓம்தராயம் மட்டும் ஊற்றுவோம். அது இயற்கை மருந்து தானே ஓம்தராயம், அதை தான் ஊற்றுறோம், வேறு எதுவும் ஊற்றுறதில்லை. இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணால் அப்புறம் அதே பழக்கமாயிருமா, அப்படியே செஞ்சுட்டே இருக்குவேன் இங்கிலீஷ் மருந்துகள். இது இயற்கை மருந்துகளை போட்டோம்னா பிரச்சனை இல்லை, எந்த தொந்தரவும் வர்றதில்லை. இது அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. அது பாட்டில் அடைச்சி வச்சிடலாம், காலை எழுந்திரிச்சு திறந்து விட்டுக்கலாம். நம்ம அது விட்டுட்டா கூட இங்கேயெல்லாம் தனியாக மேய்ஞ்சிக்கும், ஒரு பயமும் இல்லை. பார்த்துட்டு இருக்கிறேன். வேறு மாடு அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஜென்ஸ் ஹெல்ப் தேவை. அதில் வந்து பெருசு லாபமும் இல்லை. இது வந்து அப்படி இல்லை, லாபமும் நல்லா கிடைக்குது. தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் பார்த்துட்ருக்குறேன். எதுவும் வாங்க வேண்டியதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது வாட்டில் மேய்து தண்ணி வைக்கிறோம். எதுவும் அம்பிளிகின்னு வேணும்னா நம்ம அரிசி ஆட்டி
அம்பிளி வச்சு ஊற்றிக்குவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.